வணக்கம் பச்சைத்தமிழன் நேயர்களே, நம்முடைய எதிரெதிரே நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் மூத்த விஞ்ஞானியாக இருந்து ஓய்வு பெற்ற திரு சிவசுப்ரியம் அவர்களை சந்திக்க மதுரைக்கு வந்திருக்கிறோம். விஞ்ஞானி அவர்களிடம் அவருடைய அனுபவங்கள், முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவங்கள் எல்லாம் இன்று அவரிடம் கேட்க இருக்கிறோம். வாருங்கள், விஞ்ஞானியை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். பச்சைத்தமிழன் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்துடன் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேயர்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் முனைவர் சிவ சுப்பிரமணியன். மதுரை தெற்கு வாசல் நாடார் வித்யாசாலை தெருவில் வசித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கடந்த காலமாக முதல் 20 வருடங்கள் மதுரையில் உள்ள நாடார் வித்யாசாலை பள்ளியில் படித்து, மதுரையில் உள்ள தியாகராஜ பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேர்வு பெற்ற பின் 1968 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் சேர்ந்தேன். தென்னிந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு ஒரு கூச்ச சுபாவம், எந்த ஒரு சபையில் போய் பேசுகிறதுக்கோ அவங்களோட கருத்து தெரிவிக்கிறதுக்கோ முன் வந்து செய்யக்கூடிய கூச்சம் இருக்குது. அது என்னுடைய கருத்து, அதுக்கு வேறு மாதிரியான கருத்து. சரி. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஏன்னா அவங்கெல்லாம் முன்னாடி வந்து பின்தங்கிய தள்ளப்பட்ட இருந்த வகுப்பில் வந்ததுனால அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் ஆனால் நிறைய பேர் நான் பார்க்குறது வந்து இந்த கூச்ச சுபாவத்தினால அவங்களால முன்னுக்கு வர முடியல. சரி. இப்போ கல்வித்தரம், இப்போ இருக்க கல்வித்தரம் கொஞ்சம் கூடியிருக்கு. அதான் கேட்கலாம் நினைச்சேன். 2008 முன்னாடி உள்ள கல்வித்தரம் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க, அப்போ இப்போ உள்ள கல்வித்தரம் வளர்ந்துருக்குங்கிறீங்க. இப்போ கல்வித்தரம் வந்து கூட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஓகே. கூட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அது அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. சரி. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சரி. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. சரி. நம்ம இருக்க பார்த்தீங்கன்னா ஐஐடி ஸ்டாண்டர்டும் என்ஐடி ஸ்டாண்டர்டும் தமிழ்நாட்டில் இருக்க தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகள், ஒரு 10 பொறியியல் கல்லூரியிலேருந்து வர்ற மாணவர்களுடைய தரத்தை பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. ஓகே. இப்போ நான் அதை நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். எதற்கு தொழில்நுட்பம் ஒரு காரணம், ரெண்டாவது அட்வான்ஸ்மெண்ட் இன் தி கம்யூனிகேஷன் அண்ட் இன் ஐடி. ஓகே. ஐடி எது எடுத்தாலும் இப்போ நான் ஏதாவது ஒரு டவுட்னா நான் முந்தி புத்தகத்தை போய் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ இம்மிடியட்டாக அவங்க கூகுளில் பார்த்து சர்ச்சிட்டு சொல்லிடுறேன். ஸோ இவ்வளவு இது பண்ணதான் என்னுடைய இது. இன்னும் ஆதங்கத்தை சொன்னதும் போகும்போது நம்ம சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன். அது வந்து நான் என்னுடைய இது வந்து இப்போ நம்முடைய தலைவர்கள், நம்முடைய நாடாரின தலைவர்கள் எல்லா பேரும் என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் போக முயற்சி பண்ணிட்டு ஐஏஎஸ் கோச்சிங்கு, குரூப் 1 கோச்சிங்கு, குரூப் 2 கோச்சிங்கு அப்படிங்கிற எண்ணத்திலே போகிறாங்க. அதை விட ஒரு என்டர்பிரனராக வந்தால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அவங்களும் ஒரு தொழில் அதிபராக வரணுங்கிறது என்னுடைய கருத்து. அவங்களா ஒரு தொழிலை உருவாக்கணும், தொழிலை உருவாக்கி புதுமையை கண்டுபிடித்து புதுமையை நிலைநாட்டி தொழில்நுட்பத்தை மேலும் மேலும் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. திருப்பி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல போனீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ல போறது வந்து கவர்மெண்ட்டுடைய முன்னேற்றம், டெக்னாலஜியுடைய முன்னேற்றம், மக்களுடைய கல்வித்தரம், மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப ஒரு பேலன்ஸாக வரமாட்டேங்குது. ஓகே. வேற ஒரு என்டர்பிரினராக போனோம்னு சொன்னோம்னா அவன் உழைச்சி முன்னுக்கு வந்து அவன் எப்படி ஒரு சாதனை பண்ணணும், இல்லாட்டி அவன் வாழ்வாதாரம் போயிடும் கண்டிப்பாக. அதனால என்னுடைய கருத்து வந்து ஒரு நல்ல என்டர்பிரினராக வரணும். அதுக்கு இந்திய கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் நிறைய ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க. சரி. எம்எஸ்எம்இக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணணும். அதற்கு தேவையான வழிகாட்டுதலை நம்ம சமுதாயம் பண்ணி கொடுக்கணும். ஆமாப்பா, இந்த இதில் ஐடியில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பெட்ரோல் கெமிக்கலில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பிளாஸ்டிக்கில் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிற பாதையை நம்ம கைகாட்டணும். அதை விட்டுவிட்டு நம்ம ஐஏஎஸ் கோச்சிங்க, அந்த கோச்சிங், இந்த கோச்சிங் போகிறது வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
நம்ம சமுதாயத்திலே நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் இன் மதுரையிலே அப்படிதான் பண்றாங்க. அதுக்கு என்னுடைய மாற்று கருத்து ரொம்ப நீங்க சொல்றது உண்மையிலே வீவர்ஸுக்கு இப்போ நீங்க சொல்றது புதிய கருத்து இது. நீங்க அது மக்களுக்கு அதை கண்டிப்பா வந்து உண்மைன்னு தெரியும் சொல்ற கருத்துக்கள். ஏன்னா சமுதாயத்தை வந்து ஒரு ஆட்டு மந்தா மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் மட்டும் கொண்டு போறதை விட நீங்க சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வே இருக்காது. அந்த வேலையில அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா நீங்க உங்களை மாதிரி பெரிய ஒரு சாதனையாளராக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ இருக்க இது ஐடியில் கம்யூனிகேஷனில் எங்கே போய் நீங்கள் தேடினாலும் அடுத்த ஒரு 2 வருஷத்தில் எந்த விதமான தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைய போகுது, எந்த பாதையில் மக்களுக்கு தேவை இருக்குது, எங்கெங்கே நான் வரப்போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனே அவங்க அந்த வழியில் போயிடணும் கண்டிப்பாக. இந்தி ஒரு தொழில்நுட்பத்தை ஆரம்பித்தாங்கன்னா, ஒரு கம்பெனி ஒரு ஏர்கிராஃப்ட் கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா 15 வருஷம் கழிச்சு தான் ஒரு பிளேன் வரும். ஆமாம், இப்போ நம்ம நினச்சோம்னா இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துலேயே நம்ம நடைமுறைக்கு வியாபாரத்திற்கு அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அதற்குரிய வசதி இருக்குது, அதுக்குண்டான சப்போர்ட்டும் கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் செய்யுது, வரவேற்கிறாங்க. அதை நம்ம உபயோகப்படுத்தணுங்கிறது என்னுடைய. இப்போ கேட்டிங்கன்னா மாடர்ன் தொழில்நுட்பத்து விவசாயத்துலேயும் சரி, ஹெல்த் கேர்லேயும் சரி, ஹெல்த் கேர்லேயும் மெடிசின்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சிகள் இருக்குது, வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை உபயோகப்படுத்தணும். அந்த உபயோகப்படுத்துறது இல்லை, எனக்கு சொல்லி கொடுக்கல அதனால நான் போக மாட்டேங்கிறத காட்டிலும் மாணவர்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட போகணும். அந்த அவங்களுக்கு உண்டான ஆர்வத்தை தூண்டி விட வேண்டியது நம்ம சமுதாயத்துடைய கடமை, நம்ம தலைவர்களுடைய கடமை. நம்ம தலைவர்கள் இன்னும் பழைய பாணியிலே இருக்கிறத காட்டிலும் அவங்க வந்து மாணவர்கள் இப்படின்னா ஆர்வத்தை தூண்டி விடணும். இந்த காலகட்டத்தில் முந்தி நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம், மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நம்ம சமுதாயத்துடைய உணர்வு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆமாம், கண்டிப்பா உணர்வு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு சொல்றாங்க, அதை இப்பயும் பார்த்தோன்னா இளைஞர் வர்றாங்க வேற ஒரு நோக்கத்தோட சமுதாய பணிக்கு வர்றாங்க. வேற ஒரு நோக்கத்தோட வேற ஒரு எண்ணத்தோட உள்ள வர்றாங்க. அது வந்து எதுக்குனாலும் வாங்க, ஆனா வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் வாழ்வாதாரத்து முன்னேற்றத்திற்கும் சமுதாயமும் மக்களும் இளைஞர்களும் என்ன செய்யணுங்கிற எண்ணத்தோட வாங்க. கண்டிப்பா வாழ்த்துக்கு, அதுக்கு நாங்க நிறைய சப்போர்ட் பண்றோங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பா என்னுடைய ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா, என்னுடைய தாத்தா வந்து காமராஜருக்கு கூட, காமராஜருடைய பீரியடுக்கு முன்னாடி விருதுநகர்ல கூட இருந்தவர். என்னுடைய தகப்பனர் வந்து நாகசாமி நடர்னு மதுரையில 1925 முதல் தெற்கு வாசல்ல வந்த நாடார் கிராஜுவேட். இங்கே வந்து தெற்குவாசல் நாடார் வித்யாசாலைங்கிற ஸ்கூலில் ஸ்தாபகராக இருந்தவர் உண்டாக்கி, பெருந்தலைவர் காமராஜர் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கல் நாட்டி வித்யாசாலை எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்ததா ஹையர் ஸ்கூலாக கொண்டு வந்தே எங்களுடைய தகவல். முனிசிபல் ரெவன்யூ ஆஃபீஸராக இருந்தார், நேர்மையானவராக இருந்தார். அந்த காலத்தில் முனிசிபல் மேயராக இருந்த அப்பதான் முத்து பதவி எடுத்தது, மேயர் முத்து, அவரால் பாராட்டு பெற்றவர். அந்த ஜீன்ல வந்ததுனால எங்களுக்கு வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் பாரம்பரியமும் வந்துட்டு இருக்கு. ஆமா, அது உங்களிடத்துல இப்ப பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், சமுதாயத்து மேல ஒரு தீவிர பற்று வச்சிருக்கீங்க. அதை நல்ல வழிப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன மாதிரி தலைவர்கள் வந்து அதை தவறான பாதைக்கு கொண்டு போற மாதிரி தெரிஞ்சுக்கிறீங்க. அது உங்களுடைய ஒரு மாற்றம் தேவைதான், தேவை. ஆமா, இதுல வந்து உங்களை போல பச்சைத்தமிழன் டிவி போல இருக்கவங்க நீங்க இதெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கிற அளவுக்கு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப வளர்ச்சி பாதையில செல்றதுக்கு ரொம்ப ஊக்கமா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதனாலதான் இந்த வருஷம் இப்பயும் நாங்க கேட்டீங்கன்னா விஞ்ஞானத்துல ஏதாவது புதுமை என்னென்ன வந்திருக்கு, புதுமை எப்படி படைக்கணும், புதுமையா எப்படி கொண்டு போகணும், நம்ம தொலைத்தொடர்பு எப்படி வரப்போகுது, 5G 7G சொல்லிட்டே போறாங்கல்ல, அதை வந்து இப்போ நீங்கள் திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணி அதுக்கு உண்டான வழிமுறையில எப்படி போகணுங்கிறதுக்கு நீங்கள் பாருங்க. இல்லை வந்த பிறகு நான் பார்த்துக்கிடுங்கிறத காட்டிலும் இப்பயே நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் வந்து முன்னேற்ற பாதையில் கொஞ்சம் லாங் விஷனாக பண்ணுங்க, இல்லை ஷார்ட் விஷனாக பண்ணாதீங்க. இப்போ இருக்க இளைஞர்களுக்குள்ள டிராபேக் வந்து அவர் வந்து குறுகிய காலத்திட்டத்திற்கு உண்டான ஷார்ட் விஷனில் தான் பார்க்குறாங்க. லாங் விஷனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. இது என்னுடைய கருத்து. இன்னொரு சின்ன கேள்வி சார், இப்போ நீங்க சொல்றீங்க நம்ம சமுதாயத்துல வந்து நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ரிட்டையர்ட் பிரின்சிபல்ஸ் ரிட்டையர்ட் ஆபிசர்ஸ்
அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி கிளாஸ் எடுக்க வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் உங்களையும் கூப்பிடல? ஆய்வுக்கூடங்களை திறப்பதற்கும் மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் நான் போய் ரெண்டு மூணு டிப்ஸ் கொடுத்துட்டேன். இப்ப நான் இப்பயும் போறேன். இப்ப வர்ற 28ஆம் தேதி நேஷனல் சயின்ஸ் டே. நேஷனல் சயின்ஸ் டே. அப்ப வந்து எனக்கு ஒரு 5 பள்ளிக்கூடத்துல இருந்து நாடார் பள்ளிக்கூடமா, நாடார் பள்ளிக்கூடமா, பாளையம்பட்டி நாடார் ஸ்கூல், பிகேஎன் திருமங்கலம் நாடார் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல், இது மாதிரி மீனாட்சி ஸ்கூல், இது போல ஸ்கூல்ல இருக்க மாணவர்களுக்கு விஞ்ஞான அறிவை வளர்க்க வேண்டும், எப்படி வளர்க்கிறது, அவங்களுக்கு எவ்வாறு புதுமையை செய்யணுங்கிறத பற்றி ஒரு ஆலோசனை சொன்னாங்க. நான் செய்யறேன். அப்துல் கலாம் வந்து ஸ்கூல் பசங்களை வந்து ஒரு உருவாக்கணும் ஒரு எண்ணத்துல நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சந்திச்சாங்க, காலேஜ் சந்திச்சாங்க. அவருடைய வழியில் இப்ப நீங்க வந்து பசங்களுக்கு ஒரு விஞ்ஞானத்துல அவங்களுக்கு ஒரு ஆர்வங்கிறத செஞ்சுட்டு இருக்கீங்க. உண்மையிலே அது பாராட்டுக்குரிய விஷயம் சார். அப்துல் கலாமே 4 கோடி மாணவர்களை சந்திச்சாரு. நான் இது வரைக்கும் 4 லட்சம் மாணவர்களை சந்திச்சிருக்கேன். நீங்க 4 லட்சம் சந்திச்சிருக்கீங்க, சந்தோஷம். நான் இத்தனைக்கும் என்னுடைய ஆர்வத்தினால வட இந்தியாலே போய் பேசியிருக்கேன். ஓ சரி சரி. வட இந்தியாவில் நாக்பூர்ல பேசியிருக்கேன், டெல்லியில பேசியிருக்கேன், கல்கட்டால பேசியிருக்கேன். அங்கெல்லாம் வந்து பேசுறது மாணவர்களுக்கு வந்து அது ஒரு ரொம்ப ஒரு புதுமையா இருக்கு. சரி. ஏன்னா நாங்கள்லாம் வந்து மாணவர்களுக்கு சென்றடையக்கூடிய விஞ்ஞானத்தை சொல்லுவோம். அப்துல் கலாம் ஐயா சொன்னார், அவருக்கு அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள்லே 3 கண்டுபிடிப்புகள் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னார். சரி. ஒன்று, முதன் முதலாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் வந்து எஸ்எல்விங்கிற ராக்கெட்டை அனுப்புனது, அது வந்து கண்டுபிடிச்சது எனக்கு ஒரு பூரிப்பு வந்துச்சுன்னார். ஓகே. ரெண்டாவது வந்து பொக்ரான் அணுசோதனையில் இந்தியா வந்து ஒரு பொக்ரான் மின், அதாவது நியூக்ளியர் ஆய்வு மூலமாக அட்டாமிக் பாம் செய்ய முடியும் நிரூபிச்சு காமிச்சாங்க. அந்த அது அது வந்து ரெண்டாவது, அது வந்து எனக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. அப்படின்னு மூணாவது வந்து நம்ம கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு சமுதாயத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறப்ப இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகங்களில் சிறந்த உலோக, குறைந்த எடையுள்ள, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு உலோகத்து மூலமாக கால் இல்லாதவங்களுக்கு செயற்கை கால் இல்லாதவங்களுக்கு முன்னாடி வந்து மரக்கட்டை மாதிரி காலை வச்சுட்டு இருப்பாங்க, அதை வச்சு அவங்களால நடக்க முடியாது. அது மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்டப்ப இந்த ஃபைபர் கிளாஸால் உருவாக்கப்பட்ட ஒரு கலிப்பர், சரி, அது செய்யறதுனால 3 கிலோகிராம் இடையுள்ள செயற்கை கால் வந்து 300 கிராமை குறைச்சோம். குறைச்சதுனால அந்த பிள்ளைங்கள் மாணவர்கள் செய்கிறவங்க உங்களுடைய பங்களிப்பு அது இருக்கு. வர்றேன். இந்த மூணு வந்து எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னாரு. சரி. இந்த மூணு பங்களிப்புலையும் என்னுடைய பங்கு. ஓ, எஸ்எல்3ங்கிறதுல அதுக்கு தேவையான கருவிகளை செய்து கொடுத்தேன். ராக்கெட்டில் திசையை திருப்பவும் திசையை கண்டறியக்கூடிய கருவிகளை, அதே மாதிரி அட்டாமிக் இதில் செய்தது நான் முன்னாடி சொன்ன பெரிலியம்ங்கிற ஒரு மெட்டீரியலில், அந்த மெட்டீரியல் உபயோகித்து அதை வந்து பெல்லட்னு சொல்லுவாங்க, அணு அந்த பாம்புல டிப்பில் கொட்ட வச்சுருப்பாங்க. இது மாதிரி 550 பெல்லட் செஞ்சு கொடுத்தேன். அது எனக்கு அப்துல் கலாமே சொல்லவே இல்லை, எதுக்காட்டி செய்யறேன்னு சொல்லவே இல்லை. பாம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்ச பிறகு சொல்றாரு, ஸ்லீப்பிங் புத்தாங்கிற எக்ஸ்பெரிமெண்ட், அதான் பாம் பொக்ரான் பேரு, அதே போல மூணாவது இந்த செயற்கை கால் செய்யற ஃபைபர் கிளாஸ்ல உண்டானது வந்து குறைந்த அளவுல அந்த மூணு அவரு சந்தோஷப்பட்ட கண்டுபிடிப்புகள்லயும் என்னுடைய பங்கு இருக்குங்கிறத சொல்ல சந்தோஷம். இது இது இல்லாம இருந்து அடுத்த இந்த நான் கண்டுபிடிச்ச ஸ்டென்ட், மற்ற மேலும் இருக்கக்கூடிய எக்ஸ்ரே கருவிகளுக்கு உள்ளது, இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கும் சமுதாயத்துக்கும் நம்ம படித்த கண்டுபிடிச்ச போயிருக்குங்கிறப்ப எங்களுக்கு கொஞ்சம் ஒரு திருப்தி இருக்கு. சார், இப்ப கூடங்குளம் அனுமதியில் இருக்கு இல்லையா, அங்க வந்து இப்ப நிறைய வருஷத்து வருஷம் நிறைய ஆள் எடுக்கிறாங்க. 100 பேர் எடுத்தாங்கன்னா 90 பேர் வந்து வட மாநிலத்தில் உள்ளவங்க தான் எடுக்கிறாங்க, மீதி 10% தான் தமிழ்நாட்டிலேருந்து ஆள் எடுக்கிறாங்க. ஏன் நம்ம ஆளுக்கு வந்து அந்த தகுதி இல்லையா எப்படி?
நான் என்ன முதலே சொன்னேன், நான் இன்ஜினியர் வந்து எடுத்தப்போ 1,500 எடுத்தேன்னா கொஞ்சம் பேர் தருவான், ஒரு சேர்மக்கணி வருவான். அதனாலதான் வடர மாநிலத்துக்கு வராங்க. ஓ சரி சரி சரி. இந்தியாவில் அதாவது கூடங்குளம் என்பது மத்திய ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம். அது வந்து ரஷ்யாவோட சேர்ந்த ப்ராஜெக்ட். அதற்கு தேவையான இன்ஜினியர்கள், பொறியாளர்கள், கட்டமைப்பாளர்கள், செயற்கை பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன தெரியணுங்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கேலை மீட் பண்ணுறவங்க இந்தியாவில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் எடுத்துக்கிடுவாங்க. என்னுடைய கருத்து வந்து அந்த கிரேட் 3 கிரேட் 4 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நம்ம தமிழ்நாடு லோக்கல் எம்ப்ளாயிஸ் 80% எடுத்துக்கோங்க, மிச்சம் 70 வேணா நார்த் இந்தியாவிலேருந்து வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி செஞ்சோம். அதுக்கும் நம்ம மக்கள் அங்கே இல்லை வேலைக்கு வைக்க முடியாது. அவனுக்கும் கொஞ்சம் தொழில்நுட்பம் தேவைப்படுது. இதுதான் நம்ம இதுக்கு நான் கொடுத்த சஜஷன் என்னன்னா, இன்ஜினியரிங் ஹையர் கிரேட்ல இருக்கவங்களுக்கு 80% வெளியில எடுத்துக்கோ, 20% உள்ள வச்சுக்கலாம். கீழே இருக்கவனுக்கு 80% உள்ள இருக்கவனுக்கு வச்சுக்கு, 20% வெளியில வச்சுக்கோ. கரெக்ட், நல்ல பாலிசி அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணேன். அது வந்து அவங்க அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேல வந்து சொல்லுவோம். இது வந்து நான் இன்ஃபேக்ட் கனிமொழிகிட்டே சொன்னேன். கனிமொழிகிட்டே விஜயதரணின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏ. அவங்கெல்லாம் வந்து நாங்கள் போராடின சமயத்தில் 2009 பிறகு போராட முடியும் ரிட்டையர் ஆன. அதில் நாங்கள் சொன்னோம், அந்த சொன்ன கருத்துக்கள் அவங்க ஏத்துக்கிட்டாங்க, நடைமுறைப்படுத்த முடியல. அங்க அப்பாவும் இருக்காரு இல்ல, அவரெல்லாம் வந்தாரு. அப்பாவெல்லாம் வந்தாரு, நம்ம சபாநாயகர் அப்பாவும் இருந்தாரு. கருங்கல்ல ஒரு லீடர் ஜார்ஜ், கருங்கல் ஜார்ஜ். வளர்ச்சியான தலைவர்கள் இருக்காங்க, அவருக்கு நாடார் உணர்வு இருக்க மாட்டேங்க. சரி, நாடார் உணர்வு இருக்க மாட்டேங்குதுதான் தவறா சொல்லக்கூடாது. சிவநாடார் இருக்காரு, நீங்களே என்ன கேட்கலாம், அவரால் நாடார் சமுதாயத்துக்கு என்ன பயன் இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய கருத்து நாடார் சமுதாயத்துக்கு ஒரு காலேஜ் வச்சிருக்காரு. அதுல வந்து நம்ம 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 சமுதாயத்துக்கு வேற ஃபர்தரா என்ன பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து ரெண்டாவது, அது ஒரு பெரிய டிபேட். ஏன்னா சிவநாடார் சொல்றப்ப நாங்க பெருமைப்படுறோம். நான் வந்து வட இந்தியாவில் இருக்க நாடார் சமுதாயத்தை தழுவிய அனைத்து ஜெய்ஸ்வால் அமைப்புக்கு நான் தலைவர். உழைப்போம், நேர்மையா இருப்போம், நாணயமா இருப்போம், இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிதான் நாம சொல்வோம். இதை வந்து நம்ம மற்ற எல்லா இடத்தையும் சமமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஜெய்ஸ்வால் அமைப்பும் அவங்களும் ஆமா நாடார் தான் லவ் அப்படின்னு இப்ப இதை நீங்களே சொல்றீங்கல்ல, நம்ம சிவநாடா இருக்காருல்ல அவர் மூலமா செய்யுங்க அப்படின்னு. அவர் மூலமா செய்யணுமே, என்ன உன்னுடைய திறமை தான் நீ கிடைக்கும் உனக்கு. நீ அவர்கிட்ட போய் சொல்லி நீ இது பண்ணக்கூடாது. சிவநாடா இருந்தாரு, சிவன் இருந்தாரு. சிவன்கிறது நமக்கு அவங்களை பத்தி நான் உங்களை கேட்க வந்துட்டு இருந்தேன், நீங்க அவங்க பேர் சொல்லிட்டீங்க. அவர் சிவநாடாங்கிறது வந்து ஒரு சிவன். சிவன் வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் தலைவராக இருந்து போன மாதம் ரிட்டையர் ஆனார். அவர்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. அவர் பெரிய ஒரு நல்ல விஞ்ஞானி, தலை சிறந்த விஞ்ஞானி, உலகத்த அளவில் பாராட்டக்கூடிய அளவுக்கு நல்லா வளர்ந்து வந்து இந்தியாவில் பல சாதனைகளை செய்து, ஒரே ராக்கெட்டில் இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட்டில் 104 சேட்டலைட், இங்கே இதில் 104 சேட்டலைட் வச்சு அனுப்பின ஒரு விஞ்ஞானி. அவர் விஞ்ஞானி. சரி சரி. அடுத்த 14ஆம் தேதி அதே ஒரு பிஎஸ்எல்வி இது போகும். 14ஆம் தேதி போகுது, பேப்பர்ல போட்டிருக்காங்க. 14 போகுது. அவருடைய இதுல வந்து என்னன்னா, அவரால் ரெண்டு இது சாதிக்க முடியல. ஒன்று, மனிதனை விண்ணில் அழைத்து பத்திரமாக திருப்பி கொண்டு வரக்கூடிய சாதனை வந்து அவரால் அவர் பீரியட்ல முடிக்க முடியல. ட்ரை பண்ணாங்க. அதுக்கு சில காரணங்கள்னால அவரால் முடியல. அதே போல சந்திரன்ல போய் இறங்கக்கூடிய சந்திராயன் 2 வந்து வெற்றிகரமாக அமையல. இந்த ரெண்டு தோல்வியும் அவருக்கு ஒரு செட்பேக் ஆகி அந்த நிகழ்ச்சியிலே ரொம்ப வேதனைப்பட்டாரு. பிரதமரே அவரை தோலை தட்டி கொடுத்து
ரொம்ப ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதில் வந்து பச்சைத்தமிழன் வியூவர்ஸுக்கு நான் கட்டாயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு தலைவர் நாடார் இருந்ததுனால அங்கே மூணு உபதலைவர்களை உருவாக்கினார் நாடார்களை. ஓ, இஸ்ரோல? ஓகே, மூணு உபதலைவர்கள் நாடார்களை. பின்னடைவார மாதிரி ஆயிருச்சு. திறமையான நாடார்கள் இருக்காங்க மூணு பேரும். அவங்க ஒவ்வொரு சென்ட்ரலையும், திருவனந்தபுரத்திலயும் மகேந்திரில அங்கே எல்லாத்துலயும் சென்ட்ரல் டைரக்டரா இருக்காங்க. அவங்களுக்கு பின்னடைவு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சிவன் இருந்தாலும் நாங்கெல்லாம் பின்னாடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். ஒரு இஸ்ரோவுக்கு நம்ம நாடார் தலைவர் நாடாருடைய சிவன் தலைவராக இருந்ததே சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய பெருமை அது. அதுவும் அந்த தோல்வி அடைஞ்ச உடனே பிரதமர் வந்து அவர் கட்டி தழுவி நடத்தப்படாதீங்க, அவர் ரொம்ப கண்கலங்கினாரு, கட்டி கொடுத்தாரு. அதுவெல்லாம் ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அதுலேயே கொண்டு போறாங்க, மற்ற விஞ்ஞானம் அது இதுக்கெல்லாம் யாருமே கொண்டு போற மாதிரி தெரியல, அதிகமா சொல்றீங்க. இது உண்மையிலேயே ஒரு யாருக்கும் வெளியே தெரியல. இப்ப நீங்க சொல்லப்போதான் நமக்கே தெரியுது இப்படி ஒரு ஒரு நிகழ்வு நடக்குங்கிறத. இனியாவது அந்த ஐபிஎஸ் அது அகாடமி நடத்துறவங்க விஞ்ஞானத்துக்கும் ஒரு முக்கியம் கொடுத்து இதுலயும் மாணவர்களை கொஞ்சம் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும். தொழில்நுட்பத்தில் இப்ப பாத்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் தனியார் மயமாக்குது. தனியார் மயமாக்குறத பத்தி நீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, எல்லா இடத்துலயும் வருது. விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் தனியார் மயமாக்குறதுல பார்த்தோம்னா, ராக்கெட் செய்யறதும் செயற்கைக்கோள் செய்யறதும் பங்கு 10% தான். செயற்கைக்கோளிலிருந்து அனுப்பக்கூடிய கருவிகள் மூலமாக கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணி ஒவ்வொரு மனிதனுக்கும் செல்போன் மூலமாகவும் கம்யூனிகேஷன் போய் செய்யறபடியும் கூடிய டேட்டா பரிமாற்றங்கள் டேட்டா கம்யூனிகேஷன் அந்த தொழில்நுட்பம் 90% இருக்கு. வேலை வாய்ப்புகள் அந்த 90%ல இருக்கு. நீங்க இந்த ரெண்டு ராக்கெட்டையும் சேட்டலைட்டும் பண்றதுல நிறைய பேர் அதுல போய் முட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் இதை நிறைய இடங்கள்ல சொல்றேன். இது வந்து இந்த செயற்கைக்கோளினுடைய பலன். அதாவது செயற்கைக்கோள் வந்து கிடைக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து ஒவ்வொரு விவசாயிக்கும் போய் இந்த பயிர் மோசமா இருக்கு, இந்த பயிர் நல்லா இருக்கு, இந்த பயிர் போடு, இந்த மண் வந்து இப்பேற்பட்ட மண், இங்க நீர்ப்பாசனம் குறையா இருக்கு அப்படிங்கிற விவரத்தை சொல்றதுக்கு கவர்மெண்டால செய்ய முடியாது, கண்டிப்பா முடியாது. அது பிரைவேட் காரங்க செய்யறாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அதை செய்யுங்க, அதை செஞ்சீங்கன்னாவே போதும். அதை வச்சு நீங்க நிறைய முன்னுக்கு வரலாம், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி பண்ணி நிறைய பண்ணலாம். இந்த வாய்ப்புகளை வந்து நிறைய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதுவரைக்கும் 75 கம்பெனிகள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 75 கம்பெனிகள் வந்து இப்படி செய்யறதுக்கு டேட்டா ரிட்ரீவ் பண்றது, ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட், ஃபிஷரிஸ், வாட்டர் மேனேஜ்மெண்ட், சாயில் மேனேஜ்மெண்ட், பனிமலையிலேருந்து கிளேசியர் மெல்டிங், இது போல இதுக்கு நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிளேசியர் மெல்டிங்கிற ஒரு பெரிய ஏரியா, பனி உருகி வந்து வர்றதுக்குள்ள நீங்க போய் எல்லாத்தையும் காப்பாற்றணும். உங்களுடைய தொழில்நுட்பம் மூலமாகவும் கம்மி டேட்டா வந்து இமீடியட்டா இங்க வரணும், அது சேட்டலைட் மூலமா தான் வர முடியும். இதெல்லாம் செய்யறதுக்கு அவன் சேட்டலைட் விட்டவன் எனக்கு, நான் சேட்டலைட் விட்டேன் என வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைப்பேன். கீழே இருக்க டவுன் தி லைன் செய்ய வேண்டியது மக்களுடைய கடமை. அதெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து மாணவர்கள் முன்னேறி செஞ்சா நல்ல பலன் அடையுங்கிறது என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப உங்களுடைய ஷெட்யூல் நேரத்தில் பிஸியாக இருக்கீங்க, நீங்கள் ஏதோ காரைக்குடி போகிறேன் சொன்னீங்க, இருந்தாலும் நான் வரேன்னு சொன்னோன்னே எனக்காக அந்த ப்ரோக்ராமை தள்ளி வச்சுட்டு எனக்காக காத்திருந்தீங்க, நம்ம வியூவர்ஸுக்காக இருந்தீங்க. இன்னைக்கு உங்கள் மூலமாக நிறைய செய்திகள் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு உந்துதலாக உங்களுடைய பேச்சு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு பச்சைத்தமிழர் சார்பாக நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி.